தமிழக அமைச்சரவை கூட்டம் நிறைவு. இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்கும் மத்திய அரசின் உத்தரவுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல். ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தற்போது உள்ள நிலையை தொடரும் என அறிவிப்பு. சென்னை கோயம்பேட்டில் புதிதாக 10 பேருக்கு கொரோனா. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50 ஆக உயர்வு. கோவை தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யக்கூடும் என மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். நலிவடைந்த மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். மருத்துவத்துறை காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரியில் முதல் கொரோனா பாதிப்பு. ஆந்திராவில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய 67 வயது முதியவருக்கு தொற்று இருப்பது உறுதி. ஐடி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் மே 4 தேதிக்கு பிறகு இயங்கலாம். 33% ஊழியர்களுடன் பணியாற்ற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வாங்க டோக்கன் விநியோகம். இன்றும் நாளையும் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என அறிவிப்பு. கோயம்பேடு மார்க்கெட் காவலர் குடியிருப்பு என தொடர் ஆய்வு. துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சென்று கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன். விமான சேவை மே 17 தேதி வரை ரத்து. உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவை ரத்து நீட்டிக்கப்படும் என தகவல். கொரோனா இல்லாத மாவட்டமானது சிவகங்கை. கொரோனா நோய்க்கு சிகிச்சை பெற்ற கடைசி நபரும் வீடு திரும்பினார். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.